வணக்கம், வெல்கம் டு சித்ரவதை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கார் ரிவ்யூ தான். இன்றைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப காஸ்ட்லியான கார் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணுறீங்க, ஒரு பட்ஜெட்டுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கார் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்கு ஆணை கிணங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா, அதில் இருக்கிற டியாகோ, இந்த காரை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அண்ட் இந்த காரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இதில் மொத்தம் இதில் வந்து பெட்ரோல் வேரியன்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த பெட்ரோல் வேரியன்ட்ஸில் மொத்தம் ஒரு 8 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா, ஆட்டோமேட்டிக், மேனுவல். ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஒரு 3, மேனுவல் கியரில் ஒரு 5 வேரியன்ட்ஸும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 460,000 அதாவது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,50,000 to 7,80,000 வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, மேனுவலில் ஒரு ஹை அண்ட் மாடல் டாப் வேரியண்ட்டில் டியூயல் டோன் கலர் ரெட் வித் பிளாக், இந்த காரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்லணும்னா, ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலிக்கு நல்ல, எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்த்த வசதிகளுடன் கூடிய ஒரு கார்னால் அதை தாராளமாக நம்ம சொல்லலாம். டிசைனிங்காக இருக்கட்டும், வண்டியில் இருக்க ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரீசனபிளாக ஒரு 4 பேர் 5 பேர் வீட்டிலிருந்து நம்ம பர்சனலாக ட்ராவல் பண்ணுறோம், இல்லை பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த கார் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு காரோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்டீரியர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, ஒயிட்டு, சில்வர், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிரே, மொத்தம் ஒரு 6 கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற மாதிரியான கலர்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கனால தாராளமாக நமக்கு பிடிச்ச கலரில் அதை எடுத்துக்கலாம். அண்ட் இதில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு ஹேட்ச் பேக் மாடல். ஸோ ஒரு சின்னதாக கைக்கு அடக்கமாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஹெட்லைட் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டிசைனில் அந்த கார்னர்லேருந்து இங்கே வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த எஜ் முடிகிற இடத்துல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட், அப்புறமா இண்டிகேட், ப்ளஸ் ஃபாக், ஒரு 3 லேம்ப் கொடுத்துருக்காங்க. மூணுமே நல்லா பவராகவே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லாவும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கரெக்டாக இந்த ஹெட்லைட் வந்து எஜ் கரெக்டாக முடிகிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஒரு ஆரோ ஸ்டைலில் சிம்பிளில் ரொம்ப அழகாக கொடுத்து நல்ல ஸ்பேஸாகவே அதுக்கு சென்டரில் உங்களோட டாடா லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்லா இந்த கிரில்ல ஃபுல்லாக நல்ல ஸ்பேஸ் இருக்கனால உள்ளுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக தாராளமாக நல்லாவே இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பம்பர். நல்ல ஒரு சூப்பராக எந்த மாதிரி டிசைன் பண்ண முடியுமோ இந்த குட்டி காரில் அழகாக சிம்பிளாக சின்னதாகவே முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சைட் வியூ பார்த்துடலாமா. சைட் வியூ பார்த்தாலே தெரியும், ஒரு சின்னதாக எப்படி சொல்கிறது, கை கடக்கமாக ஒரு லென்த் கம்மியானதாக இருந்தாலும் அழகாக ஒரு சூப்பரான குட்டியான டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சைட் வியூமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெட்லைட் வந்து இதோட பாதி வரைக்கும் வந்தது. ஸோ அதோட எஜ்லேருந்து ஒரு கரெக்டாக ஒரு எஜ்ஜு கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி வரைக்கும் பின்னாடி டோரோட சேர்ந்து முடிகிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் கம்மியான கார் தான். ஸோ இதை யூஸ் பண்ணும்போதும் நம்ம ட்ரைவ் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கை கடக்கமாக நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் மிரர் ரெண்டு சைடுமே வந்து பிளாக் கலர், இது டியூயல் டோன் கலர் அப்படின்றனால இதில் அந்த பிளாக் மேலே கொடுத்துருக்க ரூஃப்லையும் இந்த டோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த காருக்கு ஒரு நல்ல லுக் பார்க்கும்போது நல்லாவே கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எஜ் நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்குமே இந்த எஜ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட அலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சில் ஒரு டைமண்ட் கட் அலாய் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் இந்த காரோட லுக்குக்கு நல்லாவே இருக்குது. அழகாக குட்டியான கருக்கு குட்டியான ஒரு இதாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மு, அண்ட் முன்னாடி டிஸ்க்குமே வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். அதான் இந்த கார்ஸில் ஒரு பட்ஜெட் காரில் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியர் வியூ பார்த்துடலாம். ரியர் வியூமே பார்த்தீங்கன்னா அதான் நம்மளோட ஹைட்டை விட கம்மியாக இருக்கனால இந்த காரை பார்க்கும்போது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. முன்னாடி அப்படியே ஹைட்டாக இருக்கி பின்னாடி வந்து அது டவுன் ஆகுற மாதிரி ஒரு கர்வ் சேஃபில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஒரு பின்னாடி இந்த ஸ்பாய்லருக்கு கீழே ஒரு ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க. வைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்பரோட ஸ்டார்டிங் எஜ்லேயும் பார்த்தீங்கன்னா வாஷர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அது இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அது வாஷர் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரில. அண்ட் அதுக்கு கீழே அவங்களோட எப்பவும் போல் அவங்களோட லோகோ கொடுத்து நேம் டியாகோ அப்படின்றத ஒரு சில்வர் க்ரோம்லேயே கொடுத்துருக்கறனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் கீழே இந்த நம்ம இடத்துல கீபோர்டு டிக்கி ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு, பூட் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெட் கலர் கார் அப்படின்றதுனால இதில் கேமரா நமக்கு பிளாக் கலரில் தெரியுது. ஸோ பிளாக் இந்த இதில் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் கேமரா இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக சின்னதாக அழகாக இருக்குது. அதுக்காகவே ஒரு
ஒரு ஸ்பேஸ் வச்ச மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நான் சொன்ன மாதிரி ரெட் கலர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பிளாஸ்டிக் பம்பர் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயுமே நம்பர் பிளேட் பின்னாடி ரியர் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது முன்னாடி எப்படி பாதி எஜ்ஜில் ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி இதுலேயுமே இங்கே பாதி கார் எண்டில் எஜ்ஜில் ஸ்டார்ட் ஆகி பின்னாடி வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் லைட், அதுக்கப்புறமா இண்டிகேட், அதுக்கப்புறமா நம்ம ரிவர்ஸ் வரப்போ ஆன் பண்ணுற லைட் மாதிரி சிம்பிளாக அழகாக சூப்பராக முடிச்சிருக்காங்க. அண்ட் இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஸ்பெக் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அண்ட் இன்ஜின் ஸ்பெக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரில் இருக்கிற ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170mm வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேட்ச்பேக் மாடல்ஸ் காரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 165 வரைக்கும் இருக்கும், இதில் ஒரு 170 வரைக்கும் இருக்கிறது இதில் இருக்க ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்ஜின் பார்த்துடலாம். வந்து இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 liter இன்ஜின், அதாவது 1200 cc, அக்யூரேட்டாக சொல்லணும்னா 1199 cc. ஸோ ஒரு நல்ல பவர் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1200 cc. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 cylinder இன்ஜின். ஸோ இதோட பிஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 86. அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 113 என்ன அது வரைக்குமே கொடுக்காங்க. ஸோ ஓட்டும் போது நமக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைக்குது. நல்ல பவராக இருக்கட்டும், பிக்கப்பாக இருக்கட்டும், புல்லிங் பவர் எல்லாமே நல்லா இருக்கு நம்ம ஓட்டி பார்க்கும்போது. அண்ட் இன்ஜினோட டிசைன்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. என்ன மற்ற காரில் வந்து கீழே உள்ளே போகும், இதில் நம்ம ஓப்பன் பண்ணோடனே இந்த இதுக்கு ஃப்ளோருக்கு மேலே இன்ஜின் வர்ற மாதிரி கொடுத்து அதுக்கு அவங்க சிம்பிளோட ஒரு அழகாக கவர் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம பார்க்கும்போது எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகிற மாதிரி பேட்டரியாக இருக்கட்டும், ஆயில் ஊற்றுற கேஜாக இருக்கட்டும், ஆயில் செக் பண்ணுற கேஜ் எல்லாமே நமக்கு பார்த்தோன்னே விசிபிள் ஆகிற மாதிரி சிம்பிளாக அழகாக கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் இன்டீரியர் பார்த்துடலாமா? ஸோ நேரம் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்ஜின் ஸ்பெக் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிறது இன்டீரியர். இன்டீரியர் வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு கைக்கு அடக்கமாக நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய இந்த எப்படி சொல்கிறது ஸ்டேரிங்கோட டிசைனே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உள்ளே வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் தான், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறமா ஹைட், இது எல்லாமே நம்ம மேனுவலாக தான் இங்கே தனியாக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க கார் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல். ஸோ அதனால் கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் மூணுமே நமக்கு இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஃப்ரீயாகவே இருக்குது, நல்லா இருக்குது காருக்கு. அதுக்கப்புறமா இந்த டோரில் என்னென்ன சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்து ஒரு அழகான டிசைனில் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்ல நமக்கு கை பிடிந்ததில் கொடுத்துருக்காங்க டோர் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே 4 switch கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா யூஷுவல் எல்லா கார்லேயும் இருக்கிற மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இந்த சைடில் டோர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அழகான டிசைனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். காரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வித் ரெட்டு, சாரி ரெட் வித் பிளாக்கு. ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் அழகான ஒரு பிளாக் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் பாதியும் அதுக்கு கீழே ஒரு கிரே கலர்லையும் கொடுத்து இதுக்கு நடுவில் நம்மளோட கைப்பிடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக், அதுக்கப்புறமா டோர் ஓப்பனர் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளாக் கலரில் பட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பான்ச் இல்லைனா லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் நல்லாயிருக்கு. சிம்பிளாக என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டோர் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இதிலே கொடுக்காம தனியாக ஒரு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இதுவுமே நல்லா தான் இருக்குது, பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நம்ம இதில் ஜஸ்ட் ஒரு டைம் டச் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடும், திரும்ப இன்னொரு டைம் டச் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை எலக்ட்ரிக்கில் கொடுத்துருக்குறது இந்த பட்ஜெட் காரில் கொடுத்துருக்குறது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ ஸ்டேரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிசைனில் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க, பட் இதுவுமே ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங். மல்டி ஃபங்க்ஷனல் என்ன, நம்ம ஆடியோ சிஸ்டம்மை இங்கேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டேரிங்குமே ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க, ஃபுல்லாகவே ஒரு மேட் ஃபினிஷிங் பிளாக்ல கொடுத்து கீழே இந்த எட்ஜில் மட்டும் பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. அண்ட் ஸ்பீடாமீட்டர் நமக்கு நல்லா விசிபிள் ஆகிற மாதிரி இதை கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டில்ட் மட்டும்தான், நம்ம வந்து இது மட்டும் நம்ம பண்ணிக்கலாம், முன்னாடி டெலஸ்கோப் கிடையாது. ஸோ டில்ட் மட்டும்தான் நம்ம இதை நம்ம ஹைட்டுக்கு எப்படி வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரியானதில் இதை கொடுக்குறது பெரிய விஷயம்தான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்பீடாமீட்டர் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதாவது சென்டரில் ஒரு நல்ல டிஜிட்டல் டிஸ்பிளே, அதுக்கப்புறமா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆர்பிஎம், அதுக்கப்புறமா இதில் இருக்க ஃபியூல் லெவலு, இது எல்லாத்தையுமே அந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சென்டரில் டிஜிட்டலில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை நம்ம அந்த டிஸ்பிளே இங்கேருந்து எதுவும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு இங்கே கீழே எப்பவும் போல நார்மலாக காரில் கொடுக்குற மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நம்ம ஆவரேஜ், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அதுக்கப்புறமா டெம்பரேச்சர், டைம், இது எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். அது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் ஏசி வெண்ட் இந்த கார்னர்லையும் அந்த கார்னர்லையுமே இந்த கார் வந்து ஒரு டியல் டோன் அப்படின்றனால ரெட் கலர்ல நம்ம இருக்கனால அந்த சைடும் இந்த சைடு மட்டும் அந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் ஏசியுமே நல்லாவே இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த இதுல மட்டும்தான் வருது, இதுக்கு அடுத்த மாடல் டாப் வேரியன்ட்ல மட்டும்தான், இதுக்கு முன்னாடி மாடல்ஸ்ல கிடையாது. இதுல அது கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இதுல ஒரு டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க செட்டு, அதுவுமே நல்லா எப்படி சொல்றது நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி மொபைல்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் சிஸ்டமும் நல்லா கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 4 ஸ்பீக்கர் 2 ட்விட்டர் அப்படின்னு மொத்தம் ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். சவுண்ட் சிஸ்டமும் நல்லா இருக்கு, இப்போ கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் பேஸோட எஃபெக்ட் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு சுவிட்ச் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப், இன்னொன்று லாக்கு அன்லாக்கு. ஸோ மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குரோம் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம கஸ்டமைஸ் வேறு ஏதாவது நம்ம சுவிட்ச் எக்ஸ்ட்ரா லைட் இந்த மாதிரி போடணும்னா அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழகாக ஏசி கண்ட்ரோல், இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடு, லெஃப்ட் சைடு அதுக்கடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கீழே 4 மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏர் எப்படி வர்றது, வைப்பருக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை சிம்பிளாக ஒரு அழகாக எப்படி சொல்கிறது இன்னொரு சவுண்ட் சிஸ்டம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் 12 வோல்ட்டு, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆக்ஸ் போர்ட்டு கொடுக்கலையா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது மேனுவல். ஸோ நான் சொன்னது தான் மேனுவலில் டாப் வேரியண்ட் கார் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 740,000 இந்த காரோட ப்ரைஸ். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொன்னது ஆட்டோமேட்டிக், அது வந்து 780,000 கிட்டத்தட்ட 8 லட்சம் கிட்ட வருது. அண்ட் நல்லா இருக்கு கியர் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா போடுறப்ப. ஸோ கியருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, எப்படி சொல்கிறது நம்ம கஷ்டமாக அதை பிடிச்சி போடுற மாதிரி தெரில, அழகாக ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. எந்த கியர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால அது ரொம்ப கஷ்டமாக நமக்கு ஃபீல் ஆகலை. கிளச்சுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பிரேக்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து ரிவர் வியூ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கல, அதாவது க்ரீன் டிண்டட் கிளாஸ் கொடுக்கல, பட் இருந்தாலும் ஓகே இந்த ஹேட்ச் பேக்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அது அந்த தேவையில்லாத தான். அண்ட் அதுக்கப்புறமா சென்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் கொடுக்காம சென்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. லைட்டு ரீடிங் லைட் இல்லை, நம்ம நிப்பாட்டினோம்னா போடுற மாதிரியான. நெக்ஸ்ட் கோ பைலட் சீட் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோ பைலட் சீட், இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. இன்னும் நான் கூட பின்னாடி தள்ளி போகலாம், பட் வீடியோவில் மறைக்கின்றதுக்காக நான் முன்னாடி கொஞ்சம் வந்திருக்கேன். நல்ல ஸ்பேஸ் நல்லா இருக்கு. சீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா லெதர் கிடையாது, குஷன் சீட் தான், பட் நல்லா இருக்கு. எப்படி சொல்றது ஓகே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது, நம்ம உட்காரும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லாமல் நல்லாவே இருக்கு. அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இதுலேயுமே என்னடா சொல்லு இதில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏர் பேக் மொத்தம் இதில் 2 ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் இப்போ ஒன்று, இங்கே கோ பைலட் அதுங்களையும் 2 கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான விஷயம் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் NCAP, ஒரு வழியாக கரெக்டாக சொல்லிட்டேன் கரெக்டாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா 5-star, இது வந்து 4-star. ஒரு பட்ஜெட் கார் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 4-star ரேட்டிங் வாங்கியிருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு தான். ஏன்னா முக்கியமாக காரில் ட்ராவல் பண்ற நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல், ஒரு சொகுசு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி பாதுகாப்பு முக்கியம். சோ இது அந்த இடத்துல 4-star வாங்கியிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சோ ஒரு பாதுகாப்பான பயணத்துக்கு தாராளமா இந்த காரை நம்ம நம்பி எடுக்கலாம். சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஏசி வேணும் அப்படின்னா நம்ம இதை ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சுக்கலாம் வேணாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி வைக்கிறோம், அது கூலிங்கா இருந்தால்தான் நல்லா இருக்கும்னா அதாவது நம்ம வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சோ ரியர் சீட் பார்க்கலாம். ஒரு ரியர் சீட் நான் எப்படி சொல்கிறது ஒரு ஹேட்ச் பேக்கில் ஒரு 5 பேர் உட்காந்து போகக்கூடிய கார் தான் இது. பட் 5 பேர் போனோம்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஹேட்ச் பேக் சின்ன கார் தான் இல்லையா, நான் சொன்ன மாதிரி ஒரு கை கடக்கமான கார். 4 பேர் போனோம்னா நல்லா ஃப்ரீயாக ரொம்ப தாராளமாகவே போகலாம். அண்ட் 5 பேர் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அண்ட் லெக் ரூமே பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஸ்பேஸ் இருக்கிறனால நம்ம தாராளமாக காலை நீட்டிக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக இல்லைனாலும் ஒரு ரீசனபிளாக நல்ல ஸ்பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட். ஸோ 4 சீட்டுமே பொதுவாக சென்டரில் கொடுத்துட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக இல்லை பேக் சைடு மட்டும் இல்லை ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கு, நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு மீடியமான ஸ்பேஸோட எப்படி ஃபினிஷ் பண்ண முடியுமோ அழகான டிசைனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் இருக்க சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா உட்காரும்போது நமக்கு தொடக்கி சப்போர்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இல்லை, உட்காரும்போது லைட்டாக பத்தாமல் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ லாங் ட்ராவல் போகும்போது சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும், பட் கொஞ்சம் நல்லா நீட்டியாக உட்காந்துட்டோம்னா அது பெரிய பிரச்சனை இல்லை, ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்.
ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆழமான ஒரு இடம் மாதிரி தெரியுது. இதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி மேலே இது லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிறைய லக்கேஜ் வைக்கணும்னா தாராளம் வைக்கலாம். 242 liter இதில் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹேட்ச் பேக்கில் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் நம்மளுமே நிறைய திங்ஸ் வேணும்னா இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். நிறையவே இருக்குது ஸ்பேஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பொருள் கொண்டு வரோம் அப்படின்னா தாராளமாக நம்ம இதில் கொண்டு வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு சைடுமே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 kgs, ஒரு 3 kilo வரைக்கும் வெயிட்டை நம்ம இந்த ஹூக்கில் மாட்டி தூங்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. அழகாக ஃபுல்லாகவே மேட் கொடுத்து ஃப்ளோ இந்த கீழே இருக்க ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு இது இல்லாமல் அழகாக கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பூட் ஸ்பேஸில் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ளோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வந்து அலாய் வராது, ஸ்டீல் தான். ஸோ அது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கீழே இங்கே ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே டூல் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கு, நல்ல ஸ்பேஸ். ஒரு ஹேட்ச் பேக் காரில் என்ன கொடுக்க முடியுமோ அதை அவங்க நிறைவாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ஓவரால் நல்லாயிருக்கு எல்லாமே. பட் என்ன சின்ன பார்க்கும்போது நமக்கு ஒரு மைனஸாக தருதுன்னா எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வருது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்த பிளாக் கலரில் கொடுத்த மாதிரி இருக்குது. இது ஒரு லைட்டாக ஒரு உட் டிசைன் இல்லை, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இன்டீரியர் டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் மற்றபடி ஓகே, கேபின் எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் வாங்க. போலாமா. இப்போது நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடுனா ஒரு சரளை ரோடு, சரளை மணல் உள்ள ஒரு பகுதியில் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வரணுன்றதுக்கு தான் விட்டேன். இப்படி சொல்லி ஒவ்வொரு தடவையும் சமாளிச்சிட்ருக்கேன். என்ன அப்படின்னா டிரைவர் அண்டு கோ பைலட், பைலட் அண்டு கோ பைலட் ரெண்டு பேருமே சீட் பெல்ட் போடலைன்னா கத்தும். ஸோ ஒரு ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதுக்குமே நமக்கு நல்லாயிருக்கு. எனக்கு பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரில. ஐ மீன் ஒரு பெரிய கார் ஓட்டும் போது நல்ல ஃபீல், இதில் நல்லாயிருக்கு. எப்பவும் போல் அது ரோடில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அதே இது இதுலேயும் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹைவே, இதில் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அக்யூரேட்டாக நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு பிக்கப்மே ஓகே. பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றதுனால அதோட பவர் நமக்கு நல்லாவே தெரியுது. தேர்ட் கியரில் நான் போகிறேன். கியர் சேஞ்ச் பண்ணுறதுமே நல்லா இருக்குது, கரெக்டாக சூப்பராக இருக்குது. ஆ, பிரேக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. சடனாக நம்ம அடிக்கும்போது அதோடய ஃபீல் தெரியுது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபீல் நமக்கு தெரியுது. எப்படி சொல்கிறது, பிரேக் பிடிக்கும்போது அதை நம்ம உணர்கிற மாதிரி இருக்குது. பிரேக் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு ஒரு கார் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இதில் என்னென்ன அவங்க தரமாக கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ அதை ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு கை கடக்கமான காருங்க, எவ்வளோ ஒரு சந்து பொந்துக்குள்ளே கூட நம்ம டக்கு டக்குன்னு போனோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கே நிறைய கார் ஓட்டிட்டுனால அப்படி இருக்கானேன்னு தெரில. ரொம்ப எனக்கே குட்டியான கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. யூ டர்ன் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கு. இல்லை நான் இந்த வண்டியில் மற்ற எதை வேணாலும் குறை சொல்லலாம். ஓட்டும்போது நமக்கு உண்மையாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். கியர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், குட், வெரி குட். ஸ்பீட் லிமிட் 80 போனவுடனே ஒரு சவுண்ட் வந்துடுது, டைங் டைங் டைங்னு. பெட்ரோல் இன்ஜின் அப்படியே இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே நமக்கு இன்ஜினோட சவுண்டு வருது. அது இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே, சூப்பர். ஃபைனலி வி ஆர் கமிங் டு எண்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் ஷோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நமக்கு கார் கொடுத்தவங்க மதுரை சீமா கார்ஸ் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரவீன் சார், அவர் தான் இன்றைக்கி பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். ஸோ அவரால் தான் இன்றைக்கி இந்த காரும் நம்மளால் ரிவ்யூ பண்ண முடிஞ்சு. அண்ட் இந்த காரில் ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு பட்ஜெட்டில் ப்ரைஸ் வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-5.5 to 7.5 lakh rupees ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஆல் ஸ்பெசிஃபிகேஷனோட சேஃப்டி 4-star ரேட்டிங்கோட ஒரு நல்ல கார் வாங்கணும்னா தாராளமாக இந்த காரை வாங்கலாம்.
அண்ட் இதில் டிசைனிங் சூப்பராக இருக்குது, வண்டியோட லுக்கும் சரி, வண்டியில் இருக்க ஸ்பெக் எல்லாமே ஓகே தான். பட் இதில் இருக்க சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா டீசல் கொடுக்கல, டீசல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் அது ஓகே, இன்றைக்கி இந்த நார்மலான பெட்ரோல்லே நல்ல மைலேஜ் தரனால டீசல் கொடுக்கல அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23.9 வரைக்கும் கொடுக்குது. அண்ட் இந்த சொல்ல மறந்துட்டேன் ஒன்று, டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 35 லிட்டர். ஸோ இந்த இடத்துல சொல்லிடுறேன். அண்ட் ஓகே, ஓவரால் இந்த காரில் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம இந்த கார் எடுக்கலாம். அண்ட் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லலை, டீசல் இல்லை. அதுக்கப்புறமா பெட்ரோல் இன்ஜின் சவுண்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உள்ள வருது, அது பிரச்சனை இல்லை. அந்த சவுண்ட் நமக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா டிசைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாமே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய கேமராமேன் சுரியகீதன். பை பை.